தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே நாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்ற சத்தியத்தை இயேசுவினுடைய அதை செய்த அந்த அற்புத சம்பவங்கள் மூலம் மத்தையு எட்டு மற்றும் ஒன்பதுலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்போது சிலர் பத்து முப்பத்தி எட்டு இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார் தேவ பிள்ளைகளே நாம் இயேசு செய்த ஊழிய ஊழியத்தினுடைய இரண்டு காரியத்தை எங்கே வாசிக்கிறோம் இயேசு மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் பாருங்கள் இன்றைக்கு சிலர்லாம் என்ன நினைக்காங்கன்னா ஒரு வியாதியின் வேதனை வழிய சிலெல்லாம் கடந்து போகிறாங்க ஒருவேளை அது உடனே சுகமாகாமல் சில காலம் அந்த நோய் அவர்கள் சரீரத்திலேயே நிலைத்திருந்தால் உடனே சில சிலரெலாம் இப்படியே நினச்சிட்றாங்க பாருங்கள் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த வியாதியை என் சரணத்தில் அனுமதிச்சிருக்காரு ஏதோ இந்த நோயை கொடுத்து என்னை வந்து புடமிட்டுக்கிட்டு இருக்காரு என்னை அப்படி பொண்ணாக இருக்காரு இப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு வியாதியை கொடுத்து துன்புறுத்துகிற ஒரு பொல்லாதவர் போல அநேகர் இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அதனால தான் நம்ம வேதத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு பாருங்க வேதத்தில் போய் ஏசு யாருக்காவது வியாதியை கொடுத்தாரா யாருக்கா யாராவது வியாதி உள்ளவங்க ஏசு நடத்தில் வரும்போது ஏப்பா நான் ஏதோ ஒரு கிஃப்டாக உனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்கேன் கொஞ்ச காலம் வச்சு என் கொஞ்சம் அப்படியே உன்னை பரிசுத்தமாக்கணும் நான் பொண்ணா விளங்க செய்ய வேண்டியிருக்கு அதனால் வியாதி வச்சு கொஞ்சம் பொண்ணாக மாறுப்பா அப்படின்னு கர்த்தரை அர்டா சொன்னாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள் மனுஷர்கள் எவ்வளவு கர்த்தரை தவறாக இன்றைக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் இயேசுவை குறித்து தவறாக புரிந்து வைத்திருக்கிறபடினால்தான் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் தன்னோட வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாமல் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு மனதிலே கசப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஏசு எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏசு இரண்டு காரியத்தை தான் செய்தார் அவர் என்ன செய்தார் முதலாவது நன்மை செய்தார் நன்மை செய்தார் யாருக்கு தீமை செய்யல ரெண்டாவது யாருக்கு அவர் வியாதியை கொடுக்கல வியாதியோடு வந்தவங்களை நீ கொஞ்ச நாள் நான் இது உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன் ஏ இது உனக்கு பரிசுத்தமாக்கிறக்காக கொடுத்துருங்க அப்படின்னு யார்கிட்டையும் பேசலை அப்படி சொல்லலை அவர் என்ன செய்தார் வியாதியின் பிடியிலே வந்த ஒவ்வொருத்தரையும் என்ன செய்தார் அங்கே போ போட்டிருக்கு பாருங்கள் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சிலர் அல்ல அனைவரையும் யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் ஹாலலூ யா ஆம் புரியமானவர்களே யாவரையும் குணமாக்குகிறவர் அவர் வியாதியை கொடுக்குறவரல்ல அவர் வியாதியை குணமாக்குகிறவர் ஒரு மனிதனுக்கும் அவர் வியாதியை கொடுப்பதல்ல இன்றைய பூமிக்குள்ள வியாதி வந்ததுக்கு காரணம் பிசாசினுடைய அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததான் பாருங்கள் வியாதியெல்லாம் அந்த உலகத்தில் வந்துருச்சு நம்ம மற்ற மார்க் லுக்கு யோவானில் வாசிக்கமாக தெரிகிறது பாருங்க இங்கே ஒரு கொஞ்சமும் நிம்முறக்கூடாத ஒரு ஒரு கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து ஏசு இப்படி சொல்கிறார் பாருங்க லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே யார் மனிதனை வியாதியினால் கட் கட்டுகிறா ஏசு யாருக்கும் வியாதியை கொடுப்பதல்ல வியாதி ஒன்றும் நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக தேவன் அனுமதிக்கிற கிஃப்ட் அல்ல இல்லை எல்லாம் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் ஏவாள் இடத்துல பேசின அந்த பிசாசின் பொய்யிலிருந்து புறப்பட்ட தவறான எண்ணங்கள் பாருங்கள் தேவன்தான் வியாதியை கொடுக்குறார் தேவன்தான் நம்மளை இந்த மாதிரி கொள்ளை நோயெல்லாம் அனுமதிக்கிறார் இதெல்லாம் வந்து பாருங்கள் தேவனை குறித்த அந்த பிசாசின் மனிதனுடைய இருதயத்தில் கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை மனிதன் நம்பிடக்கூடாது நம்பி அவரோடு வாழ்ந்து அவருடைய அவருடைய அந்த அன்பின் உறவை நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதியில ஏ ஆதாம்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் தேவனை குறித்த தவறான எண்ணம் கசப்பான எண்ணங்களை விதைத்த பிசாசு என்றைக்கும் பாருங்கள் மனிதர்களுடைய இருதயத்தில் தவறான எண்ணங்களை என்ன செய்கிறான் விதைக்கிறான் அதிலிருந்து புறப்பட்டிருக்கிற எண்ணங்கள் தான் இதெல்லாம் இயேசு தான் இந்த வியாதியை கொடுத்து இவனை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த வியாதியை அனுமதிச்சிருக்காரு இதெல்லாம் பிசாசின் எண்ணங்கள் பாருங்கள் இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் இதனால நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்க இங்கே பிசாசூர் ஸ்திரியை பதினெட்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டு இல்லை ரெண்டு ஆண்டு இல்லை பதினெட்டு ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான் ஆனால் ஏசு என்ன செய்தார் ஏசு குணமாக்குகிறவரா அங்கே வந்து இந்த ஸ்திரியை விடுதலையாக்கிட்டார் பாருங்க ஆம்புரியமானவர்கள் அப்போ இயேசு யாரு விடுதலையாக்குகிறவர் அவர் விடுதலை மட்டுமே தருகிறவர் குணமாக்குகிறவர் வியாதியிலிருந்து சுகத்தை மட்டுமே தருகிறவர் ஆரோக்கியத்தை தருகிறவர் அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர் தேவ பிள்ளைகளே பாருங்க இந்த நாளில் பாருங்கள் தொடர்ந்து நம்ம அதனால தான் இயேசு மற்ற எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்துலேருந்து இயேசு செய்த அந்த அற்புதங்களின் அந்த சம்பவங்கள்லாம் தியா தியானிக்கிறோம் ஏன்னா அங்கே தியானிக்கும் போது யாருக்குமே பாருங்கள் இயேசு இப்போ ஒருத்தரோட க கரத்தை தொட்டார் அவனுக்கு வியாதியை கொடுத்தாருன்னு போடலை தொட்டவனுக்கு அவனுக்குள்ளே இருந்த வியாதி ஓடிடுச்சு அதுவும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோயை கூட அவர் தொட்டு என்ன செய்கிறார் குணமாக்குகிறார் அதுதான் நம்முடைய தேவன் தேவ பிள்ளைகளே தேவனை குறித்து தவறாக எண்ணாதிருங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்விலே வேதனை கொண்டு வந்துவிடும் வாசிக்கிறன் பாருங்கள் நாம் தேவனை குறித்து எப்படி சரியாக எண்ண வேண்டும் என்பதை குறித்த முக்கியத்துவத்தை இங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐ ஐந்து மட்டும் ஆறாவது வசனங்கள் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா பாருங்கள் தேவ பிள்ளைகள் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே எங்கே மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறது மாம்ச சிந்தை என்றால் என்ன பாருங்கள் அதுதான் ஏவ ஆதாம் ஏவாளுக்குள் விதைத்த பிசாசின் பொய்யின் சிந்தை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்குறோம் பாருங்கள் என்ன சிந்தை ஆதியாம் மூணாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்திலே நாம் முதலாவதாக பார்க்குறோம் முதலாவது பாருங்கள் ஆதியாம் மூன்று ஒன்றிலேயே பார்க்குறோம் பின்பகுதியில் பாருங்கள் சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது பாருங்கள் தேவ பிள்ளைகளே விசாசி எப்படி கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தின் மேலே எப்படி சந்தேகத்தை விதைக்கிறான் எப்படி இந்த இந்த எண்ணம் தான் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுடைய இருதயத்தில் இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆதியாமோ ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார் தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் என்ன செய்யலாம் புசிக்கவே புசிக்கலாம்னு சொல்லியிருந்தார் புசிக்கவே புசிக்கலாம்னு சொல்லியிருந்தார் ஆனால் பிசாஸ் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நேராக திருப்புறம் பாருங்கள் ஏன் கர்த்தர் நல்லவர் அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர் என்ற சத்தியத்தின் மேல் இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள சந்தேகத்தை உண்டு பண்ணி கர்த்தரை விட்டு இவங்களை என்ன செய்யணும் பிரிக்கணும் அவரோடு இருக்கிற அந்த அன்பின் உறவை என்னச்சு என்னை முறிக்கணும் உடைக்கணும் அதுதான் அவனோட வேலை அதனால் என்ன பண்ணுறான் எப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை திருப்புக்கிறான் பாருங்க சொல்கிறான் கர்த்தர் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம்னு சொன்ன இடத்துல புசிக்க வேண்டாமோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படிங்காம பாருங்க இப்படி சொன்ன உடனேயே ஏவாளுக்குள்ள சந்தேகம் வந்துடுச்சு கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தின் மேலே அதனால் என்ன சொல்கிறாருங்க அவர் சொல்கிறா சிறி சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து குறித்து தேவன் நீங்கள் சாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்கிறா பாருங்கள் அதாவது பாருங்கள் பிசாசு கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தின் மேலே ஆண்டர் சொன்ன வார்த்தையை மாறு மாறாக பேசுகிற மூலமாக ஏவாள் விதைக்கிறான் விதைச்ச உடனே ஏவாளுடைய இருதயத்தில் கர்த்தர் பேரில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன வந்துருச்சு எப்படி சொல்கிறா பாருங்கள் ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் ஆனாலும் நீங்கள் தோட்டத்தில் உள்ள அந்த விருட்சத்தின் கனி குறித்து என்ன செய்யுங்க அதாவது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனி குறித்து என்ன செய்யுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஏன்னால் நீங்கள் சாத பிடிக்காத புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம்னு சொல்லிட்டார் புசிக்க வேண்டான் தான் சொன்னார் தொட வேண்டாங்கிற தொ அதை தொடர்றது தொட தொடர்மா தொடக்கூடாது பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை அதை பாருங்கள் இப்போ இப்போ ஆதியம் ரெண்டு பதினேழு ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க தான் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பிசாசு பாருங்கள் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தின் மேலே ஏவரோட இருதயத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை மாற்றி பேசின மூலம் எல்லாம் விருச்சத்தையும் புசிக்கலாம்னு சொல்லியிருந்த இடத்துல அவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு 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 விதமாதிரி ஒரு ஒரு பாருங்கள் இப்போ ஒரு பாம்பின் விஷத்தை கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே என்ன செய்கிறான் விதைக்கிறான் விதைச்சி விஷத்தை விதைச்சி ஆண்டோட வார்த்தையை என்ன செய்கிறான் மாற்றி பேசி சந்தேகத்தை உண்டு பண்ணிடுறான் பாருங்கள் சந்தேகத்தை உண்டு பண்ண உடனே இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போது ஏவாள் இப்போது உள்ளத்தில் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அவள் கொஞ்சம் ஆடிட்டா அவளோட விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு ஏன்னா இப்போ புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னாஹா அவளுக்குள்ள ஒரு ஒரு விசுவாச போராட்டம் வந்துருச்சு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு பிசாசுக்கு தெரிஞ்ச உடனே பாருங்கள் உடனே அடுத்தது பாருங்கள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பில் என்று தேவன் அறிவாரேன் என்றது பாருங்கள் பிசாஸ் என்ன சொல்கிறான் அடுத்தது முதல்ல இருதயத்தில் சந்தேகத்தை கர்த்தர் நல்லவர் என்று ச சத்தியத்தின் மேலே சந்தேகத்தை விதைச்சி விட்டுறான் அவளோட உள்ளத்தில் அதனால் தேவன் கொடுத்த நல்ல கற்பனை என்ன கற்பனை எப்பா நீங்கள் தயவு செய்து அதை நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுங்க லட்சக்கணக்கான பழங்கள் இருக்குது ஏ தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்குது அதெல்லாம் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் அந்த ஒன்றை மட்டும் தான் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் பிசாசு பாருங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ அப்படின்ட்டு தேவன் சொன்ன வார்த்தையை மாற்றி பேசி சந்தேகத்தை உண்டு பண்ணி கடைசியில் அவட உள்ளத்தில் பாருங்கள் ஒரு ஒரு மாதிரி வந்துருச்சு தேவன் புசிக்கலாம் எல்லா கனிகளும் புசிக்கலாம்னு சொன்னார் ஆனால் அது ஒரு பழத்தை குறித்து மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க சாதபடிக்கு அதை புசிக்கும் தொடவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் தொடவும் கூடாதுன்னு சொல்லிட்டார் தேவன் சொல்லாததை இப்போ சொல்லிட்டா பாருங்க அதுலேயே அவட உள்ளத்தில் கொஞ்சம் ஆண்டவர் பேரில் ஒரு ஒரு கசப்பு உருவாகிறதை என்ன செய்யலாம் பார்க்க முடிகிறது கொஞ்சம் கசப்பு உருவாதுன்னு தெரிஞ்சோடனே மொத்த கசப் பிசாசு தனக்குள்ளே இருந்த மொத்த கசப்பையும் அவள் அவளுடைய இருதயத்தில் விதைக்க இப்போ என்ன பண்ணுறான் தேவனை குறித்து ஒரு மிக ஒரு பாம்பின் விஷத்தன்மையான பொல்லாத எண்ணத்தை ஏவாழ்குள்ளே விதைக்கிறாது என்னது தேவன் ஏன் உன்னை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னார் ஏன்னா அதை சாப்பிடும் நாளில் கண் திறக்கப்பட்டு தேவரில் போல் ஆயிரப்பா அதாவது அந்த ஒரு பழத்தில் மட்டும்தான் ஒரு சிறந்த நன்மை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால் நீ ஒரு பெரிய மேலான நன்மையை நடைஞ்சிடக்கூட அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உன்னிடத்துலேருந்து சில நன்மைகளை விலக்கி வைக்கிறாரு ஆண்டவர் உன்னிடத்துலேருந்து விலக்கி வைக்கிறாரு ஏதோ ஆண்டவர் நீ ஒரு நன்மை அடைஞ்சிட்டா ஏதோ ஒரு மேலே ஒரு பொறாமை கொண்டு நீ பெரிய நன்மை அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிவிட்டு உன் மேலே ஏதோ ஒரு பொறாமல் கொழுகிறவர் போல ஏவாளுடைய இருதயத்தில் தேவனை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை க்விசாசு விதைத்து அது ஏவாளுக்குள்ளேருந்து ஆதாம்குள்ளே போய் இன்றைக்கு மனுக்குளம் முழுவதும் அந்த எண்ணம் தான் இருக்குது பாருங்கள் இதிலிருந்து புறப்படுகிற எண்ணம் தான் வியாதிகள் வரும்போது சில நேரங்களில் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த நோயை அனுமதிச்சார்னு சொல்கிறதெல்லாம் இதிலிருந்து வருகிற எண்ணம் தான் பாருங்கள் இதை சொல்லும்போது அந்த அந்த நபர் அவருக்கு தெரியாமலே என்ன சொல்கிறாரு கர்த்தர் பேரில் ஒரு கசப்பு இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறார் ஏன்னா வியாதி வந்தால் யாருக்குமே பிடிக்காது என்பது எப்படி தெரியும் பாருங்கள் இப்படி சொல்லுகிற நபரு கூட பாருங்கள் வியாதி வந்தாச்சுன்னா முதல் வேலையாக டாக்டர்கிட்ட ஓடுவாங்க ஒரு வழி வேதனை சரீரத்தில் வந்தவொடனே அதிலேருந்து சுகம் பெறுவதற்காக உடனே டாக்டர் இடத்துல என்ன செய்வார்கள் ஓடுவார்கள் போய் மருந்து மாத்திரையில் சாப்பிடுவார்கள் யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் ஒருவரை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் ஒரு வியாதியை கொடு கொடுத்தாருன்னா அப்போ டாக்டர்கிட்ட போய் அந்த வியாதியை என்ன செய்யக்கூடாதா நீங்கும்படியாக செய்யக்கூடாது அது கர்த்தர் கொடுத்த ஏதோ அன்பின் டோக்கன் வச்சு அதை என்ன செய்யணும் பாடுபட வேண்டிதான் ஆனால் இப்படி கர்த்தர் தான் என்ன இந்த நோயை கொடுத்து ஏன்னா பரிசுத்தமாக்குறாரு ஏதோ புடமிடுறாருன்னு சொல்லுகிறவர்கள் கூட அந்த நோய் தங்களோட சரத்தில் இருக்கக்கூடாது என்பதை தெரிவிக்க முடியாது டாக்டர் இடத்துல என்ன செய்கிறாங்க ஓடுறாங்க எப்படியா சோம்பரன்னு ஓடுறாங்க அப்போது சாதாரண மனிதனு கூட தெரிது நோய் என்பது ஒருவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது அது வந்து அதனால்தான் ஒரு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டால் பெற்றோர் என்ன செய்கிறாங்க இவ்வளவு அந்த நோயிலேருந்து அந்த பிள்ளை விடுதலை பெறும்படி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க யோசித்து பாருங்க சாதாரண ஒரு மனிதனே இப்படி இவ்வளவு தெளிவான அறிவு உள்ளவனார் இருக்கும்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே மத்தியும் ஏழாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் வருங்க ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா யோசித்து பாருங்கள் சாதாரண பொல்லாத தகப்பன் கூட தன் பிள்ளைக்கு வியாதி வந்துட்டா அது எப்படியா சோமானன்னு அவ்வளோ பிரயாசப்படுறாங்க சாதா ஆனால் மனிதர்கள் யாரு பாவிகள் பாவம் செய்து விட்டோம் பொல்லாத மனிதனே மனிதனுக்கே தெரிது வியாதி ஒரு வேதனை அது இருக்கக்கூடாது சரத்தில் அதனால அதை விரட்டி அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சி எடுக்கணும்னு தெரியுது யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும்போது பரிசுத்த தகப்பன் நல்லவராகவே இருக்கிற கர்த்தர் மனிதனுக்கு வியாதியை கொடுப்பாரா வியாதியை கொடுப்பாரா இல்லை கொடுக்க மாட்டா கொடுக்கமாடா தான் பாருங்கள் அதுக்கு முந்தி ஏசு இப்படி சொல்கிறாரு பாருங்கள் அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறாரு பாருங்கள் ஒன்பதாவது வசனம் மற்ற ஏழு ஒன்பதில் உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா யோசிப்பாருங்க எந்த தகப்பு மனுஷ தகப்பனாவது தன் த தன்னோட பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவனுக்கு என்ன கல்லை கொடுப்பான் இல்லை இல்லை அப்பத்தை கேட்டால் இன்னும் சிறந்த அப்பத்தை கொடுப்பான் கல்லை கொடுக்க மாட்டான் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா கொடுக்கவே மாட்டான் ஏன்னா பாம்பு அழி பிள்ளைகளை வாழ்க்கை அழித்து விடும் சாப்பிடுச்சிடும் அப்போ அதை செய்யவே மாட்டான் அப்போது பொல்லாத மனுஷனுக்கு கூட இவ்வளோ தெளிவான அறிவு இருக்கும்போது யோசித்து பாருங்கள் பரிசுத்த தேவன் எப்படி நமக்கு வியாதியை கொடுப்பார் எப்படி கொள்ளை நோயை தேசத்துக்குள் அனுமதிப்பார் ஒரு நாளும் அப்படி சொல்லாதிருங்கள் தேவ பிள்ளைகளை அது கர்த்தருடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம் இதனால தான் இன்றைக்கு அனைகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி போய் விடுகிறார்கள் என்னையா தேவம் இது வியாதியை கொடுத்து மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அனைவரும் தங்களுடைய இருதயத்தில் கசப்பினால் நிறைந்து கடைசில விசுவாசத்தில் பின்வாங்கி விடுகிறார்கள் பாருங்க ஏன் ஏன்னா இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை தவறாக என்ன செய்கிறார்கள் பிரதிபலிக்கிறார்கள் தவறாக அவரை வெளிப்படுத்துகிறாங்க அதனால தான் ஒருவேளை நீங்கள் யாருக்காவது வியாதி சுகமாகும்படி நீங்கள் ஜபிக்க சென்றால் ஒரு நாளும் அவர்களை பார்த்து சொல்லாதீங்க இந்த வியாதி ஒருவேளை ஜோமனியும் சரியாகல உடனே சரியாகனா ஏதோ உங்களிடத்தில் கர்த்தர் தான் ஏதோ இந்த உங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் இருக்கு அதனால தான் கர்த்தர் உங்களை சரியாக்குறத அந்த வியாதி இன்னும் சரத்தில் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நாளும் இயேசுவை குறித்து அவர் ஒரு பொல்லாதவரை போல யாருக்கும் என்ன செய்து விடாதீங்க வெளிப்படுத்தி விடாதீங்க அந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் வருகை மிக சமயமா இருக்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே கிருவையின் காலம் ஒரு நாளும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக நம்முடைய தவறான எண்ணங்களின் மூலம் இருக்காதபடிக்கு தெய்வப்பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள் என்றைக்குமே சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் ஏ குணமாக்குகிறவர் அவர் சுக குணம் சுகத்தை மட்டுமே தருகிறவர் என்பதை பிறருக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க பாருங்க அதனால தான் இதை உங்களிடத்தில் பேசுகிறோம் அப்போ இப்படிப்பட்ட மாம்ச சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் பாருங்க வேதத்துல ரோமர் எட்டார் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை மரணம் அப்போ தேவனை குறித்த தவறான எண்ணம் இருக்க வரைக்கும் நீங்கள் வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாது உங்கள் துன்பங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாது பாருங்க அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை ஆகி ஆவின் சிந்தையுடையவர்கள ஏன்னா ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும் அப்போ ஆவின் சிந்தைங்கிறது என்னது அப்போது சிலர் பத்து முப்பத்தெட்டு படி கரெக்டாக கர்த்தரை புரிந்து கொள்வது என் கர்த்தர் யார் அவர் நன்மை செய்வது அவர் நன்மை மட்டுமே செய்கிறவர் என் கர்த்தர் யார் பிசாசின் வல்லமில் அகப்படும் போது என்னை குணம் மட்டுமே ஆக்குகிறவர் அவர் என்னை சோகமாக்குறவர் விடுதலை ஆக்குகிறவர் அவர் எனக்கு வியாதியை தருகிறவர் அல்ல என் எதிராலிய பிசாசானவன் தான் என்னை அழிக்கிறக்கு வியாதியை கொடுக்க பார்க்குறான் ஆனால் கர்த்தரினை தேடி வந்து என்னை விடுவிக்கிறவர் என்று ஒரு ஆழமான நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வசனங்களை உங்களோடு என்ன செய்கிறோம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனால் இன்னும் ஒரே ஒரு இயேசு செய்த அற்புதத்தை மட்டும் தியானித்து ஜெபிப்போம் பாருங்கள் மற்றையோ எட்டாம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளே மற்ற எட்டாம் அதிகாரத்தில் இப்பொழுது இயேசு பேதருனுடைய மாமி சுகமாக்கிறதை பார்க்குறோம் பாருங்க மத்திய எட்டு பதினாலு பதினஞ்சு ஏசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை க கண்டார் அவர் அவள் கையை கையை தொட்ட உடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் வாருங்கள் தெய்வப்பிள்ளைகளை இங்கே இயேசு பேதரோட மாமிக்கு சுகமாக்கிறதை பார்க்குறோம் இதுலேயும் ஆண்டோடைய அன்பு ரொம்ப வெளிப்படுது பாருங்கள் ஏன்னால் அன்றைய நாட்களில் இயேசு வாழ்ந்த நாட்களில் யூதர்கள் சமுதாயத்தில் பெண்கள் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் பாருங்கள் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டவங்க ஆனால் இயேசு பெண்களை அற்பமாக எண்ணல் அவர்களை அவர்களை எவ்வளோ கனம் பண்ணுகிறாள் என்பதை இந்த அற்பு அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் போய் பேதருடைய மாமியை அவள் மிகுந்த ஜுரத்தினால் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஏன்னா ஹை ஃபீவராக இருக்குது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் ஏசு போய் பாருங்க அன்பை வெளிப்படுத்துகிற அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா வானத்தி பூமியும் சிருஷ்டித்தவர் பரலோகத்தில் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு கொடான கொடி தூதர்கள்லாம் அங்கே பரலோகத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ கனம் நிறைந்தவர் சிங்காசனத்தில் விற்று இருக்கிறவர் அந்த மகிமையெல்லாம் துறந்து ஒரு சாதாரண மனிதன் அந்த பூமிக்கு வந் வந்திருக்கார் எதுக்கு இந்த பரலோகத்தில் உள்ள மகிமின் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் மகிமின் ராஜா யார் அவர் அன்பாகவே இருக்கிறார் தேவப்பிள்ளைகளை அதனால தான் வேதனையில் இருந்த மா மாமியை பார்த்து நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து சுகமாக்குறேன்னு சொல்ல தேடி வந்து அவனை தொட்டு என்ன சுகத்தை தருகிறார் சமுதாயத்தினால் அற்பமா எண்ணப்பட்ட பெண்ணை ஏசு கனமனை சுகமாக்குகிறார் தேவ பிள்ளைகளே இதுதான் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒருவேளை இந்த நாள்ல நீங்கள் பிறரால் உங்கள் வியாதியினால் குடும்பத்திலே பிறரால் அற்பமா எண்ணப்படுகிற ஒரு வேதனையை அனுபவிக்கிறீர்களா ஏன்னா வியாதி அதை தான் செய்து பாருங்கள் வியாதி வரும்போது குடும்பத்திலே அது அது அதுவும் சில வியாதிகள்லாம் தொடர்ச்சியா இருக்கும்போது அது குடும்பத்திலே குடும்பத்துக்குள்ளே அந்த நபர் அற்பமாக எண்ணப்படுவதற்கு காரணம் ஆயிருது அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் அற்பமாக என்றாங்க வார்த்தைகளால் அவரை அவரை காயப்படுத்துகிற சூழ்நிலை உண்டாயிருது ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனிதர்களால் நீங்கள் அற்பமாக என்னப்படுகளா இன்றைக்கு இயேசு நன்மை செய்கிறவராய் குணமாக்குறவரை இருக்கிறபடினால் உங்களை குணமாக்குவார் நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளை கேட்ட கேட்டந்த சத்தியத்தின்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா நம்ம எல்லாரும் இப்பொழுது இணைந்து ஜெபிக்க போகிறோம் எல்லோரும் கண்களை மூடி அதனால கத்திரிடத்தில் கேட்க போகிறோம் முதலாவது என்ன தெரியுமா கேட்க போகிறோம் ஆண்டவரே என்ன மாம்ச சிந்தையிலேருந்து விடுவிங்க ஆண்டவரே கர்த்தர் நல்லவர்னு வேதத்தில் வாஸ்துவும் கூட ஒரு நபர் ஏசுதான் எனக்கு வியாதியை கொடுத்து ஏதோ ஒரு கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் வியாதியை என் சிந்தையில் நினைப்பேனானால் அது அதே மாதிரி ஒரு வேதனையான காரியம் எதுவும் கிடையாது பாருங்க கத்தர் சொல்ல சிந்தையிலேருந்து நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார் அந்த சிந்தையை விட்டு வா அந்த தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை உனக்கு கர்த்தர் தான் அந்த நோயை உனக்கு அனுமதிச்சிருக்கார் நீங்கள் நினைக்கிற வரைக்கும் தேவப்பிள்ளைகளை உங்கள் உள்ளம் ஆதாம் ஏவாளை போல் தான் நிறைந்திருக்கும் கோபத்தினால தான் நிரம்பியிருக்கோம் உங்களால் விடுதலை பெறவே முடியாது அதனால தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வியாதிகளுக்கு காரணம் ஏஸ் ஏசு அல்ல அந்த வியாதிகளுக்கு காரணம் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த பிசாசின் வல்ல அந்த வியாதியின் வல்ல ஆகப்பட்ட உங்களை அதனால் அற்பமாக எண்ணப்பட்டு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களை விடுவிக்கும்படி நாளில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா அன்புள்ள பரலோப்பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறப்பா அந்தவரே இந்த நாளிலே பாகமுடைய வேத சத்தியத்திலிருந்து எவ்வளோ தெளிவாக கற்றுக்கொண்டோம் விசாசு இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் மாம்சு சிந்தையை விதைத்து கர்த்தரை குறித்த தவறான எண்ணத்தை என்னும்படியாக வைத்து விட்டான் அண்டவரே இந்த நாளில் நீ எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீர் பொருளாதாரவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு நன்மையானவை கொடுப்பது எவ்வளவு அதிக நிச்சயம் என்று பேசி இருக்கிறீரே இந்த வார்த்தைகளால் நம்முடைய பிள்ளைகள் எல்லா விதமான கர்த்தரை குறித்த மாம்ச தவறான சிந்தைகள்லேருந்து விடுதலை ஆகட்டும் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே அதனால ஆவின் சிந்தையுடையவர்களாக நம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் ஆவின் என் கர்த்தர் நன்மை மாத்திரமே செய்கிறவர் என் கர்த்தர் எங்களை சுகம் மட்டுமே ஆக்குகிறவர் வல்லமையில் ஆகப்பட்ட எங்களை விடுதலை ஆக்கிறவர் என்ற சரியான சிந்தையோட மாறட்டும் அதன் மூலம் ஆண்டவரே ஒரு வியாதியினால் அற்பமாய் வேதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் தழுமுகளால் சுகம் உண்டாகட்டும் சுகத்தை இயேசுவின் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே விடுதலை தந்ததுக்காய் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே